நிறைய பேரை பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபோட்டோ எடிட்டிங் மேலே கொஞ்சம் ஆர்வமாக இருப்பாங்க. நம்ம எடுத்த ஃபோட்டோவை சூப்பராக எடிட் பண்ணி சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணி நிறைய லைக் வாங்கிடுங்கிறதுக்காக சின்ன சின்ன வேலைகள் மெனக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஃபோட்டோ கிராப் பண்ணிட்டு எங்கேயா பேஸ்ட் பண்ணிக்கிட்டு சூப்பராக எடிட் பண்ணிகிட்டே உட்காந்துட்டு இருப்பாங்க. நீ நிறைய பேரை பார்த்துருப்பீங்க. ப்ரொஃபஷனலாக பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் வந்து ஈஸியாக கிராப் பண்ணி எடுத்துருவாங்க. அப்படி தெரியாத பட்சத்தில் அந்த பேக்ரவுண்டை எடிட் பண்ணி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்படி கஷ்டப்படுறவங்களுக்கு பயன்படுற மாதிரி ஒரு சூப்பரான ஃபோட்டோவோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுற வெப்சைட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் ராஷேக்க டெக்மாஸ்லேருந்து. இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இங்கே எப்பவும் சொல்கிறது தான், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானோட. நம்ம கையில் இருக்கக்கூடிய ஃபோட்டோவோட பேக்ரவுண்டை கட் பண்ணுறதுக்கு இல்லை சூப்பராக எடிட் பண்ணுறதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய சூப்பரான ஃபஸ்ட் வெப்சைட் என்ன வெப்சைட் பார்த்தீங்கன்னா remove.bg சொல்லி தான் இருக்குது. எந்த வெப்சைட் தான் இந்த வெப்சைட் உள்ளே போயிட்டிங்கன்னா இப்படி தான் இருக்கும். நீங்கள் லாகின் பண்ணணும் இல்லை சைனப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் 100% எல்லா வேலையுமே நீங்கள் ஃப்ரீயாக பார்த்துக்கலாம். அப்லோட் இமேஜ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த இமேஜோட பேக்ரவுண்டை நீங்கள் எடுக்க போகிறீங்களோ அந்த இமேஜை அப்லோட் பண்ணிக்கோங்க. நான் அதை பண்ணிட்டேன். அப்லோட் பண்ண உடனே வித்தின் செகண்ட்ஸில் உங்களுக்கு ஃபீட்பேக் அப்படியே கிடச்சிடும். நீங்கள் என்ன இமேஜ் கொடுத்தீங்களோ அதை பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் என்ன இமேஜ் கொடுத்தீங்களோ அது பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி அப்படியே சூப்பராக வந்துருச்சு. இது போதும், எனக்கு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணது போதும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படியே டவுன் பண்ணி எடுத்துக்கலாம். பட் இதில் கூடுதலாக இன்னும் சில வேலைகளை பண்ண முடியும். அது என்ன வேலைகள்னு பார்த்தீங்க அப்படின்னா, எடிட் போயிட்டிங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்த இமேஜோட பேக்ரவுண்டை அப்படியே ப்ளர் பண்ணி சூப்பராக எடுத்துக்கலாம். தர்க்கலையா, நான் கொடுத்த இமேஜ் ஒரிஜினல் இமேஜ் இது தான் தர்க்கல, இந்த இமேஜ் தான். இந்த இமேஜ் எனக்கு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி இப்படி கிடச்சிருக்கு. நான் எடிட் பண்ணேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா தெரியும், பேக்ரவுண்ட் அப்படி சூப்பராக ப்ளர் பண்ணிக்கலாம். நீங்கள் நார்மலாக இருக்கக்கூடிய இமேஜையே நீங்கள் பேக்ரவுண்ட் கட் பண்ணாமல் பேக்ரவுண்டை மட்டுமே சூப்பராக ப்ளர் பண்ணி எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் பேக்ரவுண்டை மாற்றியும் எடுத்துக்கலாம். கலர்ஸ் ஆட் பண்ண போகிறேன், நான் பேக்ரவுண்டை கட் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் கலர்ஸ் ஆட் பண்ண போகிறேன் நினச்சாலும் நீங்கள் சூப்பராக ஆட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம். பின்னாடி இந்த இருக்குல்ல நீங்கள் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் பேக்ரவுண்டை கட் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் மட்டும் இல்லை, நான் ஃபோட்டோஸ் பின்னாடி வச்சுருக்கேன், எனக்கு பின்னாடி இந்த பேக்ரவுண்ட் தான் வேணும் நினைக்கிறீங்க அப்படின்னா உங்கள் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி நீங்கள் பின்னாடி பேக்ரவுண்ட் சூப்பராகவே ஆட் பண்ணிக்கலாம். தர்க்கலையா, நீங்கள் உங்கள் பேக்ரவுண்டை மாற்றிக்கலாம், பேக்ரவுண்ட் கலர்ஸை மாற்றிக்கலாம், பேக்ரவுண்ட் ஃபோட்டோஸை மாற்றிக்கலாம், இல்லை பேக்ரவுண்டை ப்ளர் பண்ணிக்கலாம். அது போக இல்லாமல் நீங்கள் எனக்கு பேக்ரவுண்டை மட்டும் கட் பண்ணி மட்டும் எடுத்தால் போக நினச்சாலும் சூப்பராகவே வித்தின் செகண்ட்ஸில், ரொம்ப நேரம் ஆகாது, வித்தின் செகண்ட்ஸில் எப்படி வேணும் நினைக்கிங்களோ அப்படி முடிச்சு நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்தீங்கன்னா இமேஜ் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டவுன்லோட் ஆகி வந்துடும். இது ஒரு சூப்பரான வெப்சைட், ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. ரெண்டாவது நம்ம பேக்ரவுண்டை சூப்பராக ரிமூவ் பண்ணுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய வெப்சைட், சூப்பர் வெப்சைட் என்ன வெப்சைட் பார்த்தீங்கன்னா இந்த photosisters.com சொல்லி இந்த வெப்சைட் தான். இதுக்குள்ளே போய்க்கோங்க. இதேமே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண லாகின் பண்ண அவசியம் இல்லை, நீங்கள் ஃப்ரீயாகவே பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன ஃபோட்டோட பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோஸ் அப்படியே அப்லோட் பண்ணிக்கோங்க. திரும்பி நான் அதே இமேஜ் தான் அப்லோட் பண்ணுறேன். அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இந்த இமேஜ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், கிராப் ஆகி முடிவு வந்துருச்சு. இந்த வெப்சைட்டோட கூடுதல் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, மேலே ஒரு எரஸ் பட்டன் கொடுத்துருப்பாங்க. ஒருவேளை இமேஜ் வந்து உங்களுக்கு நீங்கள் தேவையான இமேஜ் போக எக்ஸ்ட்ரா ஏதாவது பிசு இருந்த மாதிரி இருந்தது அப்படின்னா, நீங்கள் இந்த இருக்கு இல்லையா இந்த பட்டனை தூக்கிக்கிட்டு நீங்கள் அப்படி ஸ்டாப் பண்ணிங்க அப்படின்னா இந்த இருக்கு இல்லையா உங்கள் இமேஜ் வந்து அந்த இடத்துல ஒருவேளை பிசு இதாக இருந்ததுன்னா நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுபோக உங்களுக்கு ஜூம் பண்ணுறது ஜூம் அவுட் எல்லா விஷயங்களும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் செய்யும்போது இந்த மாதிரி கட் பண்ணுற விஷயங்கள் ஏதாவது பண்ணும்போது உங்களுக்கு இமேஜை ஜூம் பண்ண நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே சூப்பராக ஜூம் பண்ணிக்கலாம். வித்தின் செகண்ட்ஸில் இதுவுமே உங்களுக்கு பேக்ரவுண்டை கட் பண்ணி கொடுத்துரும். இந்த வெப்சைட்டில் கூடுதலாக இன்னும் சில விஷயங்களை கொடுத்துருக்காங்க. அது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர் க்ரௌண்ட் சொல்லி இப்போ நீங்கள் நார்மலாக கட் பண்ணுற இமேஜில் ஒரு பார்டர் வச்ச மாதிரி எனக்கு வேணும் நினச்சிங்க அப்படின்னா அந்த இருக்குல்லையே ஆப்போ பவுண்டரின்னு சொல்லி, ஆப்சைட் ஆஃப் த பவுண்டரின்னு சொல்லி நீங்கள் செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ரேஷியோ நீங்கள் செட் பண்ணிருக்கீங்களோ அந்த பார்த்தீங்கன்னா தெரியும், பின்னாடி ஒரு லைன் மாதிரி இருக்கும் இமேஜை சுற்றி, இந்த மாதிரியும் நீ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது இமேஜுக்கு வெளியே. ஒருவேளை இமேஜுக்குள்ளே வேணும் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் மைனஸில் கொண்டு போனீங்க அப்படின்னா இமேஜுக்குள்ளேயும் கட் ஆகும். இந்த இருக்குல்லையே இமேஜுக்குள்ளேயும் கட் ஆகும், இது நமக்கு யூஸ் ஆகாது. இமேஜ் வெளியே நீங்கள் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருக்கும். அந்த கட் பண்ணுற விஷயத்திலே நீங்கள் ப்ளர் ஆகும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த கீழே இருக்கக்கூடிய ஃபெதர் நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த இமேஜ் நீங்கள் கட் பண்ணதும் தெரியாது, பட் அந்த நீங்கள் எக்ஸ்ட்ரா இமேஜ் போல் வெளியே சின்ன ஒரு லேயர் மாதிரி சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் பேக்ரவுண்டு அதே மாதிரி மாற்ற நினச்சாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். அதுபோல் இன்னொரு கூடுதல் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஷேடோ கொடுத்துருக்காங்க. கொடுக்கக்கூடிய ஷேடோ வந்து இந்த இருக்குல்லையா ஷேடோ நீங்கள் டிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் என்ன கலரில் ஷேடோ கேட்குறீங்களோ அந்த லைனை நீங்கள் கட் பண்ணது போக உங்களுக்கு சூப்பரான ஷேடோவும் கிடச்சிருந்தாருக்கு இல்லையா. இப்போ நான் பிளாக் கொடுக்குறேன்னா எனக்கு பிளாக் கலரில் ஷேடோ கிடச்சிரும். இந்த இருக்குல்ல இந்த மாதிரி உங்களுக்கு இமேஜை நீங்கள் சூப்பராக கிராப் பண்ணும்போது அழகாக என்னென்ன விதமாக நீங்கள் கட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி சூப்பராக ஷேடோ வச்சுட்டு நீ கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த ஷேடோட நீங்கள் பர்சன்டேஜ் நீங்கள் செட் பண்ண நினச்சாலும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அந்த இருக்குல ரொம்ப கம்மியாக கிடைக்கலான்னு கிடச்சிக்கலாம். நீங்கள் ரொம்ப பரவாயில்ல கிடைக்கணும், அந்த அந்த ப்ளர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்னு நினச்சாலும் நீங்கள் ப்ளர் பண்ணி சூப்பராக எடுத்துக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு ஷேடோவோட கூடுதல் அட்வான்டேஜோட இந்த வெப்சைட் கொடுத்துருக்காங்க. இதையுமே நீங்கள் ஃப்ரீயாக பண்ணிக்கலாம். பண்ணி உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் பண்ணிக்கலாம்.
நம்ம இமேஜோட பேக்ரவுண்டை சூப்பராக கட் பண்ணி எடுக்கணும். அது ரொம்ப ஈஸியாக பண்ணுறதுக்கு சூப்பரான வெப்சைட் மூணாவது வெப்சைட் என்ன வெப்சைட் பார்த்திங்கன்னா, இந்த இருக்கக்கூடிய ஃபோக்கோ கிளிப்பிங் சொல்லி இந்த வெப்சைட் தான். இவங்க லாக்இன் பண்ணிட்டீங்க அப்படி தான் இருக்கும். நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம், சைன்இன் பண்ணணும், சைனப் பண்ணணும், லாக்இன் பண்ணணும் எதுவுமே பண்ண வேண்டாம். அப்படியே டேரெக்டாக உங்கள் இமேஜ் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அதே இமேஜ் நான் அப்லோட் பண்ண போகிறேன். நீங்கள் அப்லோட் பண்ண வித்தின் செகண்ட்ஸில் உங்களுக்கு அவுட்புட் கிடச்சிரும். உங்கள் பேக்ரவுண்ட் அப்படியே ரிமூவ் ஆகி சூப்பராக இமேஜ் கிடச்சிரும். பார்த்தீங்கன்னா தெரியும் ஜென்ரேட் ஆகுது. வித்தின் செகண்ட்ஸில் நம்ம கொடுத்த இமேஜோட பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகி இங்கூட இமேஜ் கிடச்சிருச்சு. இப்படி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணால் மட்டும் போதும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்லோட் டவுன் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு பிஎன்ஜியை வேணுமா இல்லை ஜேபிஜியை வேணுமான்னு கேட்கும். நீங்கள் எது வேணுமோ செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒரு வேளை நீங்கள் இந்த இமேஜில் இதே மாதிரி பிசிறு இருக்குது, பழைய மாதிரி தான் பிசிறு, சின்ன சின்ன விஷயங்கள் பிசிறு இருக்குன்னா, இந்த ப்ரெஷ்ஷை வச்சு நீங்கள் அப்படியே எரஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த இடம் நீங்கள் இருக்குது நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல இருக்கிற தான் நீங்கள் க்ராப் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரெஷ்ஷுக்கு ரொம்ப சைஸும் இல்லை ப்ரெஷ்ஷோட ஹார்டாக இருக்கணும், ரொம்ப ஹார்டாக இருக்கணுமா இல்லை ரொம்ப சாஃப்டாக இருக்கணுமா, இந்த ப்ரெஷ்ஷையும் நீங்கள் செட் பண்ணி எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம க்ராப் பண்ண இமேஜோட பேக்ரவுண்டை மாற்றணும், க்ராப் பண்ணணும், ஷேடோ பண்ணணும், நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க தெரியல. இதே மாதிரி நீங்கள் பேக்ரவுண்ட் கலரை ஃபுல்லாக மாற்றணும் இல்லை பேக்ரவுண்ட் இமேஜ் தான் நீங்கள் போட் பண்ணணும், இல்லை நீங்கள் கொடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் அவுட்டு வந்து நீங்கள் ட்ராப் பண்ணி எடுக்கணும். அது மட்டும் இல்லை, இதில் கொடுக்குற இன்னொரு விஷயம் என்னென்னா, சூப்பரான உங்களுக்கு வந்து ஷேடோ கொடுத்துருக்காங்க. ஷேடோ பட் வித்தியாசமாக இருக்கும். ஷேடோ நீங்கள் ஷேடோ ப்ளர் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லை ஷேடோ அப்படியே உங்களுக்கு வேணாலும் ஷேர் பண்ணி எடுத்துக்கலாம். ஷேடோ கெப்பாசிட்டி அப்படி இருக்கும்னு சொல்லி, என்ன ஆங்கிள் வேணும்னு சொல்லி, ரொம்ப இந்த ஷேடோக்கே சூப்பராக செக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் செட் பண்ணி பேக்ரவுண்டோ கிராஃபோ ஷேடோ செட் பண்ணி சூப்பராகவே உங்கள் இமேஜ் வந்து பேக்ரவுண்ட் கட் பண்ணி நீங்கள் டவுன் பண்ணி எடுத்துக்கலாம். டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதே மாதிரி பிஎன்ஜியாக ஜேபிஜியாக டவுன்லோட் வேணுமா டவுன்லோட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். மூணு வெப்சைட் பார்த்துருக்கோம், எப்படி ஃபோட்டோவோட பேக்ரவுண்டை ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுன்னு சொல்லி. உங்களுக்கு எந்த வெப்சைட் பிடிச்சிருந்துச்சின்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக தெரிவிங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுத்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நிறை கூற எது இருந்தாலுமே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. மீண்டும் ஒரு நல்ல தோட சந்திக்கு வரைக்கும் நான் ராஜசேகர், நன்றி.